ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் முக்கியமாக வீட்டில் தினமும் யூஸ் பண்ணுற பொருட்களில் எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ரொம்பவே ஈஸியான மெத்தட்ஸ்லாம் இந்த கிளிப்பில் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே நாம் பொதுவாக எந்த பிராண்டையோ இல்லை எந்த ஒரு பொருளையோ வந்து கரெக்டாக இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக இல்லைங்க. நம்ம பொதுவாகவே யூஸ் பண்ணுற காஃபித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் தேன், இந்த மாதிரி பொருட்கள்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். மற்றபடி இது எந்த ஒரு பிராண்டை சம்மந்தப்பட்டு பேசணும் அப்படின்றதுக்காக இல்லை. இதை நீங்கள் இயற்கையாகவே வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். அதனால தான் நம்ம இதை பண்ணுறோம். கடைகள்லையும் ஒரு சில இடத்துல ஒரு பேக்கெட் மாதிரி அப்படி பண்ணிவிட்டு விற்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால் முதல்ல நம்ம அன்றாட லைஃப்பில் பயன்படுத்துகிற காஃபித்தூள், இந்த காஃபித்தூள் ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபித்தூளை தண்ணியில் எடுத்துக்கலாம். தண்ணியில் நம்ம போட்டுடணும். போட்டுட்டோம்னா அப்படியே காஃபித்தூள் வந்து அடியில் போய் உடனே நின்றுடுச்சு அப்படின்னா இது டூப்ளிகேட்டு. ஒரிஜினலாக இருந்தால் தண்ணி கூட அப்படியே கொஞ்சம் கலங்கின மாதிரி, கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். இது வந்து ஒரிஜினல். டூப்ளிகேட்டாக இருந்தால் நம்ம தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அது வந்து என்ன பண்ணணும்னா உடனே போய் அடியில் அப்படியே நின்றுடும். அப்போ வந்து அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினலாக இருந்தால் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து அதுக்கப்புறம் தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்க்க போகிறது மஞ்சள் தூள். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அது தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டோம்னா மஞ்சத்தூள் மொத்தமாக முழுசாக போய் கீழே நின்றுடணும். அடியில் நின்றுடுச்சுன்னா இது வந்து ஒரிஜினல். டூப்ளிகேட்டாக இருந்தால் மேலேயே அப்படியே தண்ணியோட நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக இருந்தால் அடியில் போய் நின்றுடும். அதுக்கப்புறம் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணியில் அப்படியே கலங்கின மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காது, அடியில் போய் நின்றுடும். இது வந்து ஒரிஜினலான மஞ்சள் தூள். நாம் வந்து இது கண்ணாடி கிளாஸில் வச்சு பண்ணோம்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வீட்லேயே நம்ம மஞ்சத்தூள் அரைச்சிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடையில் வாங்கினதும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரிஜினலாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பெருங்காயம். பெருங்காயத்தை நெருப்பில் நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டோம்னா அது நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எரிஞ்சால் பெருங்காயம் வந்து ஒரிஜினல். எரியாமல் அப்படியே ஒரு மாதிரி இருந்ததுன்னா அது வந்து டூப்ளிகேட்டு. ஒரிஜினலாக இருந்தால் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும், நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. எதனாலனா குழம்பு நல்லா கலரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர், நம்ம எழுதுகிற காகிதம் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதில் மஞ்சத்தூள் சாரி மிளகாய்த்தூளை போட்டுட்டு மடித்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து அதில் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த பேப்பர் ஃபுல்லாக அப்படியே ஒட்டிக்கும். கலர் ரெட் கலரோ இல்லை என்ன கலர் சேர்த்துருக்காங்களோ அந்த கலர் வந்து அப்படியே நம்ம அந்த காகிதம் ஃபுல்லாகவே அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டுக்குச்சுன்னா இது வந்து கலர் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேன் ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்க தேனை ஒரு நல்ல கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் தேனை போட்டிங்கன்னா தேன் வந்து அடியில் போய் நின்றுடுச்சு அப்படின்னா இது ஒரிஜினல். மேலேயே இருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி கலரிங்காக ஆனச்சுன்னா அது டூப்ளிகேட்டு. அதுக்கடுத்து டீத்தூள். டீத்தூளில் பொதுவாக ஒரு சில மரத்தோட துகள்கள் எல்லாம் கலந்துருவாங்க, அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டீத்தூளில் ஒரு சில மரத்தோட பவுடர் சேர்ப்பாங்க, இல்லைன்னா கலர் கூட சேர்ப்பாங்க. நம்ம வந்து பவுடர் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த டீத்தூளை போட்டோம்னா கலந்து விட்டோம்னா அப்படியே அந்த துகள்கள் ஏதாவது மரத்து துகள்கள் இருந்தால் அப்படியே மேலேயே நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக கலர் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காகிதமில் மடித்து பார்த்தோம்னா, மடித்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரித்து பார்த்தோம்னா அதில் கலர் வந்து டீத்தூளோட அந்த கலர் ஒட்டியிருந்தது அப்படின்னா அதில் வந்து கலர் சேர்த்துருக்காங்க கலருக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி டீத்தூளும் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லி ஈஸியான மெத்தடில் கண்டுபிடிக்கலாம்.
மரத்து துகள்கள் இருந்தாலும் இல்லை கலர் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். நாம் இந்த கிளிப்பில் பார்க்குற எல்லா டிப்ஸுமே 100% வேலை செய்யும், ப்ளஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சால்ட் உப்பு. சால்ட் உப்பு ஒரிஜினலாக அதாவது அயோடினா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் பயன்படுத்தலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டு அதில் எலுமிச்சப்பழ சாறு நல்லா பிழிஞ்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து சும்மா லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி மாறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாறதுக்கு ஆரம்பிச்சுன்னா சால்ட் உப்பு வந்து நல்லா அயோடின் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து எலுமிச்சைப்பழம் அதுக்கப்புறம் உப்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஏதாவது சைட் டிஷ் மாதிரி ரெடி பண்ணும்போது நம்ம சால்ட் உப்பு சேர்த்து அதில் எலுமிச்சைப்பழம் போட்ட உடனே அந்த மாதிரி கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ரீஃபைன் ஆயில். இந்த ஆயில் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். எண்ணெய் வந்து கொஞ்சம் நெய் மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா அது டூப்ளிகேட்டு. ரீஃபைன்ல வந்து ஆயில் வந்து நம்ம வச்ச மாதிரியே இருக்குது அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரிஜினல். நீங்கள் வந்து இதை வச்சும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வேளை டூப்ளிகேட் ஏதாவது கலப்படமாக இருந்தால் அது சும்மா அப்படியே கெட்டியாகி இல்லைன்னா நெய் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மிளகு. மிளகு வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி, ஆனால் அதனால் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பப்பாளி காயோட அந்த விதைகளை காய வச்சு இதில் சேர்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி சேர்த்துருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம், ஒரு கிண்ணம் மாதிரி. அதில் நீங்கள் வாங்கிட்டு வந்த மிளகு வந்து எல்லாத்தையும் போட்டு செக் பண்ண வேண்டாம், சும்மா கொஞ்சமாக நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அடியில் மூழ்கி நின்றுச்சுன்னா அது மிளகு. மேலேயே தண்ணிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது மிளகு இல்லை, பப்பாளியோட விதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் மொத்தமாக நம்ம 10 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எத்தனை டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் டூப்ளிகேட் பொருட்கள் ஏதாவது வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.